இப்போ இந்த கேம்ப்ல வந்து ஒரு போர்டில் எழுதியிருக்கு இந்த ராகி இது அது மாதிரிலாம் போட்டிருக்கு, அது வந்து அந்த கைட்லைன் வந்து அவரப்படுது இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு. ஆமாங்க, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன், ஓகே, மினரல்ஸு, வைட்டமின்ஸ், இப்படி பேலன்ஸ்டு டயட்டுங்க. அதே சமயம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் யானை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு தயாரிச்சு அவங்க அந்த அது ஒரு பெரிய முக்கியமான பணி. அதே மாதிரி நீங்கள் காயங்கள்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு சுலபமாக தெரியலாம் காயம் அப்படின்னு தெரியலாம், பட் நீங்கள் அந்த காலகட்டம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி ரெடிமேட் ப்ரிப்பரேஷன்ஸ் கிடையாது. மெடிசின்ஸில் இப்போ நீங்கள் டியூப் இருக்குது, இப்போ நீங்கள் போனவுடனே நீங்கள் பல்வேறு வகையான டியூப்ஸ் இருக்குது, ஓரலில் கொடுக்க மாதிரி அதை மாதிரி நிறைய இருக்குது, ஓரலில் கொடுக்க மாதிரி இருக்குது, சொல்யூஷன்ஸ் இருக்குது, பவுடர்ஸ் இருக்குது, ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. ஆமாம், பட் அந்த காலகட்டத்தில் நீங்கள் மருந்து தயாரித்து போகிற மாதிரி இருந்தது, இங்கெல்லாம் அக்சசபிலிட்டி கிடையாது. ஓகே ஓகே, ஊட்டி தான் பக்கத்துக்கு நியரஸ்ட் அவனுங்க, விட்டா மைசூர் தாங்க, ரெண்டு எவ்வளோ தூரம்னு பாருங்கள், நீண்ட நேரமும் ஆகும், எமர்ஜென்சியாக இருக்குங்க. ஸோ மருந்துகளை இங்கே தயாரிக்கிற மாதிரி ஒரு சவுகரியம் பண்ணி வச்சு அந்த காலகட்டம் அது ஒரு சேலஞ்சிங் பீரியடுங்க, அந்த ஒரு காலகட்டம். ஸோ அப்போ இருந்த பெரிய இது வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. ஒரு வெட்டினரி டாக்டருக்கும் டாக்டருக்கும் வந்து ஒரு ரெண்டுமே ஒரு டாக்டர் இருந்தாலும் கூட ஒரு அனிமல்ஸை ட்ரீட் பண்ணுறது டோட்டலி இட்ஸ் நான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ யானைகளை ட்ரீட் பண்ணுறதால ஒரு அனிமல்ஸை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது ஹவு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹியூமன்? கால்நடை மருத்துவம்ன்றது உங்களுக்கு அடிப்படை, கால்நடை மருத்துவம் நாங்கள் எல்லாருமே கால்நடை மருத்துவம் படிச்சிருக்கேங்க. சார் பல முறை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இது ஒரு ஒரு ஜென்டில் ஜெயண்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஜென்டில் ஜெயண்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட், ஓ ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, யானைகள்ங்க. ஸோ என்னுடைய காலகட்டங்கள் நான் இந்த யானைகளோட பழகின புரிஞ்சுட்டதில் வந்து என்ன பண்ணி யானைகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராபர்லி ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாங்க. ஒன்று வந்து யானைகள் வந்து ஒரு வளர்ந்த குழந்தையாக பார்க்கலாங்க. இன்னொன்று யானையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் யானையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு அம்மாவை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வந்து யானைகளை பற்றி முழுசாக புரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டதுங்க. சி எ மதர் வில் கேன் நெவர் திங்க் பேடுங்க. அதே மாதிரி ஒரு யானை பார்த்தீங்கன்னா நீங்கள் யானை கூட்டத்தோட தலைவி உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்க மேட்ரியாக இருக்கும்பாங்க, ஒரு பெண் யானை தாங்க. ஸோ அதுதான் மூத்த ஒரு யானையாக இருக்கும் பெண் யானை. ஷீ கேன் நெவர் திங்க் பேட் அபவுட் ஹெர் ஓன் செல்ஃபுங்க. அவங்க கூட்டம் சேர்ந்த அந்த கூட்டத்துக்கு எந்த நபரை பற்றியுமே தவற எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதான் நான் யானையை பற்றி சுருக்கமாக புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ண நான் இப்படி தான் இருந்துட்டேங்க. அஃப்கோர்ஸ் எங்கள் சார் ஆசான் சார் வந்து அவங்க ஜென்டில் ஜெயின்ட்னு சொன்னது வந்து அது ஒரு பெரிய பாயிண்ட்டுங்க. ஓகே சார், இப்போ உங்களோட சர்வீஸில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அப்போது நடந்த நான் சொல்கிறது குமிக்கி ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அப்போ நடக்கக்கூடிய இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது இது மாதிரி நிறைய பண்ணியிருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்வையில் பெரிய ப்ராப்ளம் வந்து கூட நீங்கள் டீல் பண்ணி பண்ண யானாவும் இருக்குது. சரிங்க சரிங்க சரிங்க. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக அதுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் எப்படி அதை ஒர்க் பண்ண முடிஞ்சு? உங்களுக்கு வந்து யானைகளுடைய உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா, மூணு உணர்வு முக்கியம் இல்லைங்களா. ஒரு எந்த இடத்துல சர்வீவாக இருக்குது மூணு உணர்வு, உங்களை கேட்கும் திறன், உங்களை நுகர்வு திறன், பார்க்கும் திறன். யானைகளை பார்த்தீங்கன்னா யானைகளுடைய அந்த எல்லா சென்சஸுமே ஹைலி டெவலப், வெல் டெவலப். ஓகே, பட் ஹைலி டெவலப் பார்த்தீங்கன்னா அதோடைய நுகரும் சக்திங்க. ஓகே, பட் மூணு சென்ஸுமே கம்பைன் பண்ணி தான் அதோடைய வாழ்க்கை முறை நல்ல முடியும். ஒரு சென்ஸ் அது பாதிக்கப்படுது அப்படின்னா தட் மீன்ஸ் கொஞ்சம் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டமாக ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ எங்களுக்கு இந்த சேரன் நீங்கள் சொல்லக்கூடிய பாருங்க, சேரன் ஆமாங்க, நீங்கள் நம்ம நினைக்கிற அந்த கம்பீரமான அம்புகளை செய்யக்கூடிய தான் சேரனுங்க. எங்கள் கேம்பில் பிறந்த யானைங்க இது, பொம்மிங்கிற எங்களுடைய பெண் யானைக்கு பிறந்த யானை, இங்கே பிறந்த யானைங்க. இப்போ அப்போ நீங்கள் ரொம்ப சின்னதுலேருந்தே பார்த்துருப்பீங்களா? ஆமாங்க, இந்த யானை எனக்கு சின்ன வயசு. எத்தனை வயசு? இப்போ அதுக்கு வயசு 37. தட் மீன்ஸ் ஒரு 5-7 வயசு குட்டியா? ஏழு வயசு குட்டியா பார்த்துருங்க. இவ்வளோ வயிற்றுல இருந்துருக்குமா? ஆமாங்க, 7 வயசு அப்படின்னா ஒரு 5 அடி இருக்கும். 5 அடி. ஆமாங்க, நல்ல ஆரோக்கியமான யானைங்க. இப்போ கூட இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட அது மத நிலையில் தான் இருக்குது. மத கண்கள்ன்றது கண்ணுக்கும் காதுக்கு இடையில இருக்கிற ஒரு ஈரமாக திருப்பதி. இந்த இப்படி வந்தீங்கன்னா தம்பி வந்து இப்படி வந்து பார்க்கலாம். இந்த மத அந்த காதுக்கும் கண்ணுக்கு இடையில ஒரு நீர் சின்ன ஹோல் மாதிரி வந்து ஹோல், அதில் நீர் அப்படியே வடியுது இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதுதான் மத கண்ணு சொல்கிறாங்க. அதுலேருந்து நீர் வடிஞ்சுன்னா அது வந்து மத நிலையில் இருக்குங்க. ஸோ அது மத நிலை வந்து ஒரு ஆரோக்கியத்தின் அறிகுறியாகவும் டாக்டர்ஸ்க்கு நாங்கள் அதை பார்க்குறோம். ஓகே, அது வந்து வரது வந்து ஹெல்த்தி ஹெல்த்திங்க, நல்ல ஆரோக்கியமான யானைகளில் நல்ல அந்த வருடம் முழுது நல்ல உங்களுக்கு உணவு உண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்துன்னா அது எப்போ வயசுக்கு எப்போ மதத்துக்கு வரும் அந்த கரெக்டான டைத்தில் வந்துடும். சேம் லைக் உமென்க்கு வரக்கூடிய நம்ம வர மாதிரி அது கரெக்டாக வந்துடும்.